ராமேஸ்வரம் தீவுக்கு செல்லும் இரண்டரை கிலோமீட்டர் நீள பாம்பன் சாலை பாலத்தில் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் சில மின்விளக்குகள் மட்டுமே எரிகின்றன இதனால் இரவு நேரங்களில் பாம்பன் பாலம் போதிய வெளிச்சமின்றி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது வாகன ஓட்டுநர்கள் அச்சத்தோடு பாலத்தை கடந்து செல்ல வேண்டியுள்ளது என்று இந்து தமிழ் திசை உங்கள் குரல் சேவையில் பயணிகள் புகார் தெரிவித்தனர் இது குறித்து பாம்பன் சமூக ஆர்வலர் சிக்கந்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டார் அதற்கு பாம்பன் சாலை பாலத்துக்கு தேசிய துறையின் மண்டபம் உதவி பொறியாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பும் பாம்பன் உதவி பொறியாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பும் என இரண்டு மின் இணைப்புகள் உள்ளன இந்த இரண்டு மின் இணைப்புகளுக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளாக ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி பத்தொன்பது அறுபத்தி மூன்று மின் கட்டணம் செலுத்தப்படவில்லை மேலும் பாம்பன் பாலத்தின் இரு பக்கமும் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மதிப்பில் ஐம்பத்தி இரண்டு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு ஓராண்டு இதற்கான மின் இணைப்பை துறை பெறவில்லை இதனால் இந்த மின் விளக்குகள் எரியவில்லை என பதிலளிக்கப்பட்டுள்ளது பாம்பன் ஊராட்சித் தலைவர் அகிலா கூறுகையில் பாம்பன் சாலை பாலத்தை ஊராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைத்தால் பாலத்தின் தூய்மை பணிக்காக இரண்டு தூய்மை பணியாளர்களையும் பாலத்தில் உள்ள மின் விளக்குகளையும் பராமரிக்க எலக்ட்ரீஷியனையும் நியமிப்போம் மின் கட்டணம் பணியாளர்களுக்கான ஊதியம் வழங்க பாம்பன் ஊராட்சிக்கு அரசு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கூறினார்